வெல்கம் டு ஏபி டேல் டைம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்றும் என் நினைவின் நிலையோட ஃபோர்த் எபிசோடு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டைம் இப்போது 1 PM. அப்போ யாரோ சுந்தரம் ஹவுஸ் டோரை நாக் பண்ணுறாங்க. சுந்தரம் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்து ஷாக்கா, ஐஸ்வர்யா ரூமில் இருந்துட்டு என்னாச்சப்பா சுந்தரம், அம்மா பார்வதி என்னடா ஆச்சு உனக்கு, பார்வதி அவங்க அப்பாவை ஹக் பண்ணிக்கிறா, சுந்தரம் கூட ஹக் பண்ணிக்கிறாரு. அப்புறம் பார்வதியை ரிலீஸ் பண்ணி சுந்தரம் ஆதி பண்ணின்னு பிடிக்கிறாரு. சுந்தரம்டே என்னடா பண்ண என் பொண்ணை, பார்வதி அப்பா விடுங்கப்பா அவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நடந்து எல்லாத்தையும் சொல்கிறான். சுந்தரம் ஆதி ஷர்ட்டை விட்டுட்டு, சாரி தம்பி நான் உங்களை, ஆதி நீங்கள் சொல்ல வர்றது புரியுது சார், உங்கள் பொண்ணை இப்படி பார்த்தா நால இதுக்கு நான் தான் காரணம்னு நினச்சிட்டீங்க சார், அதை விடுங்க. இனிமே நீங்கள் ஊருக்கு புதுசுன்னு சொன்னால் இனிமேல் இந்த ஏரியாவில் தனியாக விடாதீங்க சார், உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, பிகாஸ் நீங்கள் பொண்ணை வச்சுருக்கீங்க, பார்த்துக்கோங்க சார். அண்ட் ஒன் மோர் திங், இவளும் நானும் சேம் காலேஜில் தான், நேற்று நடந்ததை கண்டிப்பாக சொல்லியிருப்பா, அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் சார், நான் கொஞ்சம் கோவக்காரன், அதான் சரி சார், நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அம்மா வெயிட் பண்ணுவாங்க. சுந்தரம் பார்வதி ஐஸ்வர்யா ரொம்ப ரொம்ப நன்றி தம்பிங்க அண்ணா, ஆதி ஸ்மைல் பண்ணிட்டே கிளம்புறாரு. நோட், ஆதி பனியன் போட்டிருக்காரு, ஃபைட் பண்ணதில் அவருக்கு நெஞ்சில் லைட்டாக கீரல் விழுந்திருக்கு, பட் அப்போது பிளட் வரலை, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருது. பார்வதி லைட்டாக ஆதியை பார்க்குறா, அப்போ தான் கவனிக்கிறா பிளட்டு வரத. பார்வதி டு ஆதி, ஏங்க ஒரு நிமிஷம், ஆதி டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. பார்வதி அழுதுகிட்டே, உங்கள் ட்ரெஸ்ஸில் பிளட்டு, ஆதி அதை பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லை, நீங்கள் உள்ளே போங்க நான் வீட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன். சுந்தரம், இல்லை தம்பி நீங்கள் உள்ளே வாங்க, என் பொண்ணு உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விடுவா. ஆதி, அதெல்லாம் வேண்டாம் சார். ஐஸ்வர்யா, அண்ணா ப்ளீஸ் அண்ணா உள்ளே வாங்கன்னு ஆதி கையை பிடிச்சிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. ஆதியை போய் பார்வதி ரூமில் உட்கார வச்சுட்டு வந்துருக்கா. சுந்தரம் ஃபஸ்ட் எய்டை பார்வதி கிட்ட கொடுத்துட்டு, நீ போய் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுமான்னு சொல்லிடுறாரு. பார்வதி அவள் ரூமுக்கு லாக் பண்ணுறா. ஆதி நின்றுட்டு இருக்காரு. பார்வதி போய் ஆதி கிட்ட பெட்டில் உட்காருங்கங்க. ஆதி, இல்லை பரவாயில்லடா. பார்வதி, ஐயோ நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காருங்க. பார்வதி செமைய அழுறா. அழுதுகிட்டே ஆதி பனியனை லைட்டாக கீழே இறக்கி ஆதிக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறா. ஆதி கோவமா, ஓய் இப்போ எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க, அதான் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல. பார்வதி, எனக்கும் ஒன்றும் இல்லைங்க, ஆனால் என்னால் உங்களுக்கு இப்போ பாருங்கள். ஆதி, அது 2 டேஸில் கியூர் ஆயிரும், நீ விடுன்னு பெட்டில் உட்காந்துட்டு. பார்வதி கண்ணை தொடச்சி விடுறாரு. அப்புறம் டைம் போகுது, ஆதி கிளம்புறாரு. அப்போ பார்வதி, எங்க உங்கள் ஷர்ட்டு? ஆதி, இப்போ எப்படி கொடுப்ப? பார்வதி, நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்கள், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொடுக்குறேன். சுந்தரம் டோரை நாக் பண்ணுறாரு. பார்வதி போய் ஓப்பன் பண்ணுறா. ஆதி வெளியில் வராரு. பார்வதி உள்ள ஆதி கிட்டே சொன்னது சுந்தரம் கிட்டே சொல்கிறாரு. சுந்தரம், வேணாம் பார்வதி, நீ மார்னிங் ஷர்ட்டை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தம்பி வீட்டுக்கு போய் கொடுத்துரு. பார்வதி, சரியப்பா, ஆனால் எதுக்கு வீட்டுக்கு போய்? ஆதி, ஆமாம் சார், எதுக்கு வீட்டுக்குலாம் வரா? சுந்தரம், நீங்கள் எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, என் பொண்ணோட மானத்தை காப்பாற்றிருக்கீங்க, நாங்கள் இதை கூட பண்ணலைன்னா எப்படி? இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது தம்பி, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப நன்றின்னு கும்பிடுறாரு. அப்புறம் வீட்டுக்கு போய் மறக்காமல் என் பொண்ணுக்கு கொஞ்சம் கால் பண்ணி சொல்லிடுங்க தம்பி, நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். ஆதி அவர் கையை கீழே விட்டுட்டு, நீங்கள் பெரியவங்க, நீங்கள் போய் என்ன கும்பிடுறீங்க, சரி நான் கண்டிப்பாக இவளுக்கு கால் பண்ணி சொல்கிறேன், சரி நான் கிளம்புறேன் சார். ஆதி வெளியில் போய் கார்கிட்ட நின்றுட்டு பார்வதிட்ட கண்ணால் போயிட்டு வரேன்னு சொல்கிறாரு. பார்வதி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு கண்ணால் சரின்னு சொல்கிறான். பார்வதி மைண்ட் வாய்ஸ், இவருக்கு கோவம் மட்டும்தான் வரும்னு நினச்சேன், அக்கறை கூட இருக்கான்னு யோசிச்சுட்டே உள்ளே போகிறா. எல்லோரும் தூங்க போயிடுறாங்க என் பார்வதி ரூம். பார்வதி உள்ளே போய் லாக் பண்ணுறா. நடந்த எல்லாத்தையும் நினச்சி சோகமாக சேடாக இருக்கா. ஏறன் ஆதி ஹவுஸ், ஆதி வீட்டுக்கு வெளியில் நிற்கிறாரு. ஆதி கால் டு பார்வதி, பார்வதி மொபைல் ரிங் ஆகுது. பார்வ
பார்வதி ஏற்கனவே வந்த காலில் நினச்சி பயம் கலந்து தயக்கத்தோட கால் அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்கிறா. அது ஹலோ பார்வதி பயந்துட்டே, ஹலோ யார் பேசுகிறது? ஆதி நல்லா போல்டா, நான் ஆதித்யா பேசுகிறேன். பார்வதி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு, நீங்களா சொல்லுங்க. ஆதி, ஆமாம் ஆமாம் நான் தான், நீ ஏன் இப்படி கேட்குறேன்னு எனக்கு தெரியும். பார்வதி ஷாக்கா, என்ன? ஆதி நடந்ததை நினச்சி சேடா, அண்ட் திரும்பவும் அவன் அனதர் நம்பரில். இருந்து கால் பண்ணுறான்னு பயந்துட்டு அதான் தயங்கிட்டே பேசுகிற. பார்வதி, ஆ ஆமாங்க கரெக்டு தான். ஆதி, சரி நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லதான் கால் பண்ணேன். நான் நாளைக்கு காலேஜில் பேசுகிறேன், பிகாஸ் இப்போ வீட்டுக்கு உள்ளே போனால் உடனே என்னாச்சு, ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கேட்பாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லணும். ஸோ பாய் பார்வதி. ஓகே குட் நைட் ஆதி, குட் நைட்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் அகிலா ஹாலில் தான் இருக்காங்க. அகிலா அண்ட் சஞ்சய் ஆதியை பார்த்து ஷாக்காக நிற்கிறாங்க. ஆதி உள்ளே வராரு. அகிலா என்னாச்சு ஆதி? ஆதி எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, லைட்டாக கீரல், அதுக்கு தான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணியாச்சு அம்மா. அகிலா நீ எங்கே போய் பிரச்சனை பண்ணிட்டு வர ஆதி? ஆதி அம்மா அது வந்து சஞ்சய் சொல்ல ஆதி. ஆதி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. அகிலா ஆதி சீக்ஸை பிடிச்சி ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கா ஆதி, உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது. சஞ்சய், ஆமாம் ஆதி, ஆதி சுந்தரம் வீட்டில் நடந்ததை சொல்கிறாரு. அகிலா உன்னை போய் தப்பாக நினச்சிருக்காரு, நல்ல வேலை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டியே. ஆதி ஸ்மைல்ஸ், சரி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போய் தூங்கு ஆதி, டைம் 1:30 ஆச்சு. ஆதி சரிம்மா. ஆதி அவர் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வராரு. அப்போ பார்வதியை சேவ் பண்ணது, பார்வதி அவருக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணது, இதுதான் ஃப்ளாஷ் ஆகுது. இன் பார்வதி ரூம், ஆதி அவளை சேவ் பண்ணது, காரில் கூட்டிகிட்டு வந்தது, ஆதிக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணது, ஃப்ளாஷ் ஆகுது. அவள் ஆதி கூட காரில் பேசினது எல்லாம் நினைக்கும் போது அவள் மைண்ட்லாம் ரிலாக்ஸ்ட் ஆகுது. அவளுக்கு புது விதமான சந்தோஷம், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. இந்த சந்தோஷத்தை அவள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக தூங்குறா. சுந்தரம் எந்திரிச்சு சுந்தரம் பார்வதின்னு கூப்பிடுறாரு, பட் அவள் சவுண்டு கேட்கல. அப்போ அவள் தூங்கிட்டான்னு போய் தூங்குறாரு. சீன் ஃபேட்ஸ். ஹியர் இன் ஆதி ஹவுஸ், ஆதி நினைக்கும் போது அவர் மைண்டெல்லாம் ரிலாக்ஸாக இருக்கு ஆகுது. அவருக்கு புது விதமான சந்தோஷம், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. இந்த சந்தோஷத்தில் இருக்கார் ஆதி மைண்ட் வாய்ஸ். இப்போ என் கண் சோ பவர்ஃபுல்னு சொல்லிட்டு ஆதி ஆதியவே சொல்லிக்கிறாரு. டே ஆதி, உனக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது, அதுவும் நீ லவ்வெல்லாம் பண்ண மாட்டே, நீ ரொம்ப குட் பாய், ஒரு பொண்ணு ஆபத்து கத்துனா நீ காப்பாத்துன, அதோட முடிஞ்சது, போய் தூங்கு போ. ஆதி தூங்கிட்டாரு. சீன் ஃபேட்ஸ். நீங்களும் போய் தூங்கிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன் ஃப்ரெஷ் மார்னிங், டைம் 6 AM இன் அகிலா ஹவுஸ். ஆதி அருண் சிந்து காலேஜ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அகிலா ஹாலில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சஞ்சயும் கூட ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ யாரோ நான் உள்ளே வரலாமான்னு கேட்குறாங்க. காதல் தொடரும், செம்பருத்தி மலரும்.